முதலில் எல்லித்தலாம் ஆதி பகவான் முக்ச பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியை கடந்த இருபத் அறுபத்தி மூன்று நாட்களை கடந்து பினாலேவை நோக்கி நகர்கிறது இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டது தேகப்பட்ட திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதிலும் கடந்த வார நாமினேஷன் லிஸ்டில் இருப்பவர்களுள் ஜோவிகா கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் வைத்து எலிமினேட் செய்தது அதிர்ச்சி அளித்தது ஆனால் எலிமினேட் செய்யப்பட்ட ஜோவிகா இப்போது அவருடைய வீட்டிற்கு திரும்பவே இல்லை ஏனென்றால் ஜோவிகாவை வைத்துத்தான் பிக்பாஸ் தன்னுடைய ஆட்டத்தை துவங்கப் போகிறார் அவரை சீக்ரெட் ரூமில் தங்க வைத்திருக்கின்றனர் இதனை நேற்றைய பிக்பாஸ் ரிவ்யூ ஷோவில் ஜோதிகா யோவிகாவின் அம்மா வத்திக்குச்சி வனிதா உலறிவிட்டார் இதன் மூலம் யோவிகா ரகசிய அறையில் இருப்பதை ரசிகர்களும் உறுதிப்படுத்திவிட்டனர் சீசன்களில் மூன்று போட்டியாளர்களை சீக்ரெட் ரூமில் வைத்திருந்தனர் முதல் சீசனில் சுஜா வருணி பின்பது இரண்டாவது சீசனில் வைஷ்ணவி மூன்றாவது சீசனில் சேரன் உள்ளிட்டோர் தங்க வைக்கப்பட்டு திடீரென பிக்பாஸ் வீட்டிற்குள் என்று கொடுத்து ஆட்டத்தை சூடுபிடிக்க வைத்தனர் ஆனால் கடந்த மூன்று சீசன்களாக ரகசிய அறையில் யாரையும் தங்க வைக்கப்படாத நிலையில் தற்போது நடைபெறும் சீசன் சிவனில் ஜோவிகாவை சீக்ரப் ரூமில் தங்க வைத்து இன்னும் சில தினங்களில் அவரை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டிற்குள் அனுப்ப போகின்றனர் இதனால் மேலும் ஆட்டம் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மணக்காமல் In there. Bye friends!